ஹலோ அதுசாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ஆஸ்ட்ராய்ட் 2024 MK. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து June 29, 2024 பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்ப்போம்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆஸ்ட்ராய்ட் 2024 MK இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 29 June 2024 நமது பூமியிலேருந்து 300,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், மணிக்கு 34,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 200 மீட்டர் டயாமீட்டரை கொண்டு இருக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ளே எத்தனை ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நம்ம மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானெட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு நமது சூரியன் அமைப்பு பண்ணிகிட்ருக்கு. நம்ம வருஷத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்தின் வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்டில் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானெட் இடைப்பட்ட பகுதியில் உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த கைப்பர் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் வந்து சூரியனை அமைப்பு பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமி நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப June 29, 2024 ஆஸ்ட்ராய்ட் 2024 MK இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியிலேருந்து 300,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், மணிக்கு 34,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு. சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா, அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியோட அர்த்த ஸ்பீலிங் என்றாகிறப்ப அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து எரிஞ்சு அழிஞ்சிடும். அது மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா நமது பூமியில் வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில் வந்து விழுந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்ததுனால நமது பூமியில் டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து நமது பூமியில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில் இருந்த ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால ஒரு கொடூரமான அழிவு வந்து நமது பூமியில் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.